Hi all, welcome to Vijayamala Chakravarti channel. So, iniki namba kitchen la enna samaikkalam paakalam vaanga. See, iniki naane already seppankizhangu vandu kai pannalam appdinte na ooruk porathukku munadi vaangi vechittu perunga. So, inda kai idhula irukke idha potu oru kai pannidalam appdinte just vega vechi eduthundiruken. Seppankizhangu thanniyila vadikatti eduthunten. சாம்பாருக்கு காலிஃப்ளவர் போட்டால் சாம்பார் பண்ண போகிறேன். அதுக்கு பருப்பை எடுத்துன்ட்டேன், அலம்பி எடுத்துன்ட்டேன். இதை நம்ம மூடி போட்டு ஒரு நாலஞ்சு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். ஒரு வாரமாக ஜுரம் ஜுரம்னு வெறும் ரசம் சாதமாகவே சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் கசப்பாக ஒரு புளிப்பாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் சாம்பாரும் கேப்சிகம் இல்லை, ஒரே மாத்திரை சாப்பிட்டு மயக்கமாக இருக்குது. சேப்பங்கிழங்கு போட்டு ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன். இன்றைக்கி பருப்பு வச்சுட்டாச்சு, நம்ம காலிஃப்ளவர் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு காலிஃப்ளவர் கட் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் நேரம் வந்து தண்ணியில் உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டுட்டு நம்ம ஒரு கொதி விட்டு எடுத்துடலாம். ஸோ தட் எதா பூச்சி இருந்தால் கூட நமக்கு அதுலேருந்து வெளியில் வந்துடும். ஸோ உப்பையும் போட்டாச்சு. நம்ம இப்போ அடுப்பில் வச்சிடலாம். ஒரு அஞ்சுலேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ தட் கொஞ்சம் சாஃப்ட்டும் ஆகிடும். ஸோ தட் சாம்பாரில் டக்குன்னு போட்டால் பருப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. பருப்பு ரெடியான கையோட காயும் ரெடி ஆகிடுத்துனாக்க நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம். சி சேப்பங்கிழங்க நான் வந்து அழகாக தோலை உரித்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துன்ட்டேன். இதை வந்து நம்ம டைரெக்டாக தாளித்து அதுக்கப்புறமா உப்பு காரப்பொடி அதெல்லாம் போடுறது ஒரு மெத்தட் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் காரப்பொடி, உப்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு, இது எல்லாத்தையுமே போட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு பரட்டி ஒரு 10-15 மினிட்ஸ் இதுலேயே நான் வச்சிட போகிறேன். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ தட் இந்த அரிசி மாவு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இன்னும் கொஞ்சம் ஜென்ரலாகவே சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணால் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அதுலேயும் இந்த அரிசி மாவுலாம் கோட்டடாக போய் அதுக்கப்புறமா அது நல்ல ரோஸ்ட் மாதிரி ஆச்சுனாக்கா இட் வில் பி வெரி டேஸ்டி. இது சேப்பங்கிழங்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஃபீவர்னால் இது டெம்ப்டே ஆகலை இன்றைக்கி எனக்கு. இதை பார்த்த உடனே ஐயோ சாப்பிடணும், நாக்கில் ஜலம் சொட்டுறது அந்த ஃபீலிங்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி ஏதோ ஒரு சமையல் செய்யணும், அதனால் இதை இன்றைக்கி பண்ணியிருக்கேன். சரி, இது இப்படி பரட்டியாச்சுல, இந்த பரட்டினதை நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சுட்டு காயெல்லாம் ஓரளவுக்கு இதுவாக எடுத்து இதுக்கு மேலே இதை கொதிக்க விட்டு மசிய விடலாம் வேண்டாம். இதை நம்ம இப்போ வடிகட்டி ஆற விட்டு அதுக்கப்புறமா சாம்பாரில் சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்தாப்புல நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை வந்து நான் வடிகட்டி எடுத்துன்ட்டேன். ஸோ இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான கடுகு போட்டுக்கலாம். நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். வெந்தயம்லாம் சிவக்க ஆரம்பிச்சிடுத்து, கடுகுமே பொரிய ஆரம்பிச்சிடுத்து. பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் மெதுவாக பேசுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியுது சத்தமாக பேசினா காஃப் வந்துடுறது. ஸோ கொஞ்சோண்டு கருவேப்பிலை பொடி போட்டிருக்கேன். கருவேப்பிலை இல்லை. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் சாம்பார் பொடியும் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் போட்டிருக்கேன். கருவேப்பிலை பெருங்காயெல்லாம் போட்ட உடனே அப்படியே மனம் தூக்கிறது, பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டின காலிஃப்ளவரை போட்டுடலாம். எப்பயுமே சிங்கிள் காயாக மட்டுமே போட்டு பார்த்தீங்கன்னாக்கா
அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதோட ஃபுல் ஃப்ளேவரும் அதில் இறங்கிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட நிறையா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டிங்கன்னா டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் இல்லைன்னு சொல்லலை. பட் திருப்பி அகைன் ஒரு ஒரு காய்க்குண்டான மணங்கள் வந்து அதில் இறங்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம புளி ஜலத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குண்டான உப்பு போட்டுடலாம். சி 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். சப்போஸ் பருப்பெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா குவான்டிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணும்னா அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் பொடி ப்ளஸ் புளியோட பச்சை வாசனை போகும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு இந்த காலிஃப்ளவர்லாம் உப்பு காரம் இறங்கி எடுத்தோம். நம்ம இப்போ வந்து பருப்பு வேக வச்ச ஜலத்தோடு இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வருது. ஐ திங்க் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டால் சரியாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு கொதி வந்த கையோடு நம்ம இதில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ ராத்திரி தான் டிஃபன் ரூம் மாவை ஒன்று வச்சுட்டு ராத்திரி இட்லி தோசையாக மாற்றி மாற்றி செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்குமே இதை நம்ம தொட்டுக்கலாம். ஸோ ஒரு கொதி வரட்டும், நம்ம கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு காலிஃப்ளவர் சாம்பார் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம சாதமும் கூடவே வச்சிடலாம். குழம்பு கொதிச்சுன்ருக்கு. ஸோ சாதமும் வச்சு இதை ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ சாம்பார் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே வானதியிலேயே நம்ம சேப்பங்கிழங்கு வர வதக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சரி, நான் வேறு வானலி எடுத்துன்ட்டேன். சாம்பார் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதை போய் வேறு ஒரு பாத்திரத்தில் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம சாப்பாடெலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மீந்ததுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்ட்டு இப்போ வேறு ஒரு வானொலியில் எண்ணெயை வச்சுன்ட்டு சேப்பங்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் எடுத்துட்டுருக்கேன். இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15-20 மினிட்ஸாக சேப்பங்கிழங்கை நம்ம வந்து பரட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. உப்பு, காரம், மஞ்சப்பொடி, பெருங்காயம், கொஞ்சோண்டு அரிசி மாவு. ஸோ அதை வந்து இப்போ இது நல்லா பொரிஞ்சது கையோடு நம்ம இந்த சேப்பங்கிழங்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு காயும் ரெடி ஆகிடும், சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு, சாம்பார் ஆல்ரெடி ரெடி ஆகிடுது. இப்போ தான் கடுகும் உளுத்தம்பருப்புலாம் பொரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் ரொம்ப நேரமாக பொரியறதுன்னு வெயிட் பண்ணால் கேஸ் தீந்து போய் கிடந்திருக்கு. நான் கவனிக்கவே இல்லை, என்னடா சாதமும் சவுண்டு வரமாட்டேங்கிறது அப்படின்னு நினச்சின்னு பார்த்தா கேஸ் ஆஃப் ஆகிருந்தது. நமக்கு உடம்பு முடியாத நேரத்தில் தான் உடம்பில் ஒரு இம்மி ஜீவன் இல்லை, அவ்வளோ வீக்காக இருக்க உடம்பு. இப்போ தான் அந்த கேஸ் சிலிண்டர் சேஞ்ச் ஆகி நம்ம காலியாகி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு கழுத்து இருக்கும். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் அந்த இதெல்லாம் பொடியெல்லாம் பரட்டி வச்சுருந்தேன், சேப்பங்கிழங்கு இதோட ஆட் பண்ணிட்டேன். பெருங்காயம், உப்பு எல்லாமே இதில் போட்டாச்சு. ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம வெயிட் பண்ணலாம். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சேப்பங்கிழங்கு ஃபஸ்ட் கிளாஸாக ரோஸ்ட் ஆகிடுது. நல்லா அந்த மேலே நம்ம போட்டோம் இல்லையா, அந்த அரிசி மாவு அதெல்லாம் சேர்ந்து உப்பு காரம் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக ரோஸ்ட் ஆகிடுது. இதுக்கு மேலே இன்னும் ரோஸ்ட் கரக்கரான்னு வேணும்னாக்கா நம்ம வந்து இதை மைக்ரோவேவ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மைக்ரோவேவ் ஒரு 2-3 மினிட்ஸ் ஹீட் பண்ணிங்கனாக்கா இன்னுமுமே நல்லா கிறிஸ்பி ஆகிடும்.
ஸோ எனக்கு இந்த ஸ்டேஜ் போகும், நான் இதை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இன்னும் சாதம் சவுண்டு வரல, ஏன்னா கேஸ் தீந்ததுனால எல்லாம் டிலே ஆகிடுத்து. நம்ம இப்போ இதை இதே பாத்திரத்துலேயே சர்வ் பண்ணுறதை வச்சிடலாம் எடுத்து. ஸோ நமக்கு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுது. பார்த்தாலே நிஜமாகவே நாக்கில் ஜலம் சுட்டும், அந்தளவுக்கு நல்ல கரகரான்னு வந்திருக்கு. சாதமும் ரெடி ஆகிடுத்து. நம்ம இப்போ சாதத்தை ஆஃப் பண்ணிடலாம், நாலு சவுண்டு வந்துடுத்து. ஸோ இன்றைக்கு உண்டான லன்ச் மெனியூ ரெடி ஆகிடுத்து. பார்த்தீங்கனாக்கா சாதம் இப்போ தான் ஆஃப் பண்ணியிருக்கேன், சுட சுட சாதம் ரெடி ஆகிடுத்து. காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா சி எவ்வளோ இம்மியாக இருக்குல்ல. ஸோ காலிஃப்ளவர் சாம்பார், அதுக்கப்புறம் உரக்குத்தின தயிர், சேப்பங்கிழங்கு ஃப்ரை. ஸோ இன்றைக்கு உண்டான எம்மி லன்ச் மெனியூ இஸ் ரெடி. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.